ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஷேடோவை ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிடலாம் நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து லைட்டாக வந்து ஃபாஸ்ட் பிளர் கொடுத்துடலாம் இதில் போயிட்டு எஃபெக்டில் பிளரில் ஓகே ஸோ பிளர் டூல் இதில் வந்து ஃபாஸ்ட் பிளர் ஆட் பண்ணிட்டு ஓகே ஸோ ஃபாஸ்ட் பிளர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஃபாஸ்ட் பிளரை வந்து லைட்டாக வந்து பிளர் பண்ணுறேன் ரொம்ப வேண்டாம் ஸோ நிறைய பண்ணால் டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக அந்த இது வந்து பிளர் ஆகிருக்கும் பட் இதுவே ரொம்ப பிளர் தான் நான் என்ன பண்ணுறேன் 0.3 கொடுக்கலாம் ஓகே 0.3 அதிகமாக தெரியுது 1.5 ஓகே ஓகே இதை எடுத்து விட்டு பார்த்தோம்னா அதோட டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும் ஓகே ஸோ ஸ்லைட் எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் லைட்டாக பிளர் பண்ணிட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஓகே நான் கரெக்டாக தான் நினைக்கிறேன் போதும் சரி ஓகே இப்போ அக்ளூஷன் பாஸ்க்கு என்ன பண்ணலான்னா இப்போ அக்ளூஷன் பாஸில் நம்ம சாரி கண்ட்ரோல் செட் கொடுத்துறேன் இந்த இடத்துல வந்து இதை தவிர இந்த இடத்துல இந்த அக்ளூஷன் வந்து வரக்கூடாது அதாவது அந்த பேக்ரவுண்டோட இமேஜை தவிர இங்கெல்லாம் வந்து எந்த அக்ளூஷனும் வரக்கூடாது நான் என்ன பண்ணுறேன் கலர் பாஸை இங்கே மெயின் காம்பில் போட்டிருக்க கலர் பாஸ் என்ன பண்ணுறேன் நான் மாஸ்டர் பீட்டியை காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஆக்சுவலாக வந்து இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ஃபா சேனல்னு ஒரு அவுட் எடுத்திருந்தோம்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் இதை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ இதை பேக் சைடில் கொண்டு வந்துட்டு ஸோ இதை ஹைட் பண்ணிடலாம் ஓகே ஸோ இதை வந்து சோலோ கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் ஆட் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த காரை மட்டும்தான் இங்கே ஆட் ஆகிருக்கு காரை தவிர வேறு எதுவுமே இங்கே இல்லை ஸோ இதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இதோட இதில் போயிட்டு ஒப்பாசிட்டி வந்து என்ன பண்ணுறேன் 100% பண்ணிடுறேன் ஓகே ஸோ இதை வந்து மேலே ஆட் பண்ணிட்டு அக்ளூஷனோட மேலே கொண்டு வந்துட்டு ஓகே இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை போயிட்டு சப்ட்ராக்ட் ஓகே சப்ட்ராக்ட் டிஃப்ரென்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணோம்னா இது டிஃப்ரென்ஸ் கொடுக்க வேண்டாம் என்ன பண்ணலான்னா இப்போது இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் நார்மலாகவே கொடுத்துக்கிறேன் ஓகேவா லாக்கில் இருக்குது நான் என்ன பண்ணிடுறேன் நார்மலாக கொடுத்துக்கலாம் ரைட் இப்போ நார்மலாக கொடுத்தா இப்போ என்ன ஆகுனா இப்போ இது வந்து ஆக்சுவலாக ஆல்ஃபா வேல்யூ பார்த்திங்கன்னா இதில் போயிட்டு ஆல்ஃபா வேல்யூ பார்த்திங்கன்னா இதோட மட்டும் சோலோ கொடுக்குறேன் ஆல்ஃபா வேல்யூ வந்து கரெக்டாக இருக்குது அதாவது இதுக்கு மட்டும் இருக்குது ஆக்சுவலாக இங்கே வந்து நமக்கு ஆல்ஃபா வேல்யூ வேணும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக வேணும் இங்கே வந்து நமக்கு ஆல்ஃபா வேல்யூ வேணும் இது என்ன பண்ணலாம் இதை அப்படியே இன்வெர்ட் பண்ணிடலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் இன்வெர்ட் கொடுத்துட்டு இன்வெர்ட்னு கொடுத்தீங்கன்னா இன்வெர்ட் சேனல்ஸ் வரும் அந்த சேனல்ஸ் என்ன பண்ணுறேன் இதில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் ட்ராப் பண்ணிட்டு இப்போது இதில் போயிட்டு ஆல்ஃபா இன்வெர்ட்னு கொடுத்தோன்னா ஆப்போசிட்டில் இன்வெர்ட் ஆகிடும் இப்போ இதில் போயிட்டு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்ஃபாவில் தான் இருக்குது ஆர்ஜிபி போனோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது மட்டும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது இது வந்து ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ இப்போ ஆல்ஃபா வந்து நம்ம தனியாக பிரிச்சிருச்சு அப்போது சோலோ எடுத்து விட்டுட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாறியிருக்கும் சரிங்களா ஏன்னா என்னாச்சு அப்படின்னா இது வந்து இன்வெர்ட் ஆயிடுச்சு ஆல்ஃபா சேனல் வந்து இன்வெர்ட் ஆயிடுச்சு ஸோ நமக்கு வந்து அக்ளூஷன் பாஸு இந்த மாஸ்டர் பீட்டில் என்ன இருக்கோ அது மட்டும் வந்திருக்கும் மற்ற இடத்துல இருக்கிறதுல ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும் இப்போ நம்ம பேக்ரவுண்டில் எனேபிள் பண்ணிட்டோம்னா ஒயிட் கலர் ஓகே ஸோ இது வந்து என்னாச்சு அப்படின்னா இது ஆட் ஆயிடுச்சு பட் ஒயிட் வந்து ஆட் ஆகாது ஒயிட் வந்து இதிலே காம்ப்ளே தான் இருக்குது என்ன பண்ணுறது ரெண்டே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி ஓகே அக்ளூஷன் சாஃப்ட் கொடுத்து அண்டர்ஸ்கோர் மேட் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன் இப்போ இது தனியாக அதெல்லாம் போயிருக்கும் ரைட் ஓகே ஸோ இருங்க இதில் போயிட்டு டபுள் பேக்கில் போயிட்டு ஓகே இங்கே எதுவும் ப்ராப்ளம் இல்லை இங்கே போய் செக் பண்ணிக்கலாம் இதில் வந்து நார்மலாக தான் இருக்குது ஓகே நம்ம இங்கே போய் செக் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் ஆக்சுவலாக கட் ஆயிடுச்சு பட் எல்லாம் ஓவராலாகவே கட் ஆயிடுச்சு மல்டிபிள் கொடுத்தங்காட்டி அதை தவிர மற்றது எல்லாமே போயிருக்கு ரைட் ஸோ இதை வந்து நான் என்னென்னு செக் பண்ணுறேன் இங்கே வந்து நம்ம இது வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இல்லை அதுதான் ப்ராப்ளமு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்பரண்ட் கொடுத்தோம்னா ட்ரான்ஸ்பரண்ட் இல்லை என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் இசட் ரெண்டு தடவை கொடுத்துக்கலாம்
the occlusion tight on the add pan rather than the okay. So if you either on the select panita, either appointed mat alpha mat motto curriculum. So if a patina alpha mat curriculum automatically the change it. இத போய்ட்டு ஆட் பண்ணவே வேண்டாம் இது விசிபிலிட்டியே வேண்டாம் இதை வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே நான் என்ன பண்ணுறேன் இதை வந்து ஆப்போசிட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் எடுத்து விட்டுறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்வெர்ட் கொடுக்காமே ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கிறது வந்து கட் ஆயிடுச்சு ஸோ இதை எடுத்து விட்டோம்னா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் தான் இருக்குது இங்கே எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு ஸோ இந்த இன்வெர்ட் சேனல் நமக்கு தேவையில்லை இதை ஆல்ஃபா மேட் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இந்த இதை வந்து அப்படியே ஆல்ஃபா மேட்டாக இங்கே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் ஓகே ஸோ அதை ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் போனோம்னா கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா சைடில் வந்து அந்த எந்த ஒரு இதுவுமே இருக்காது இப்போ அக்லூஷனில் போய் எடுக்கிறேன் பாருங்கள் இதுக்குள்ள மட்டும்தான் அந்த எஃபெக்ட் இருக்குது அதில் இல்லை இதே மாதிரி டைட் அக்லூஷனில் பார்த்தோம்னா அதே ப்ராப்ளம் வந்துருக்கும் ஸோ அதுக்கும் சேம் இதே ப்ரொசீஜர் தான் என்ன பண்ணுறேன் இந்த சாஃப்ட் அக்லூஷனில் இருக்கிற மாதிரி இதையும் காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு மேட் ஆல்ஃபா மேட் ஓகே ரைட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கட் ஆயிடுச்சு மெயின் கேம்பில் வந்தோம்னா ஓகே டில்ட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபுல் வியூவில் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா பிளாக் எதுவுமே இல்லை இதுக்குள்ளே மட்டும்தான் தெரியுது ஓகேவா ரைட் பட் இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலர் கலெக்ஷன் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிட்டோம் அதேமாதிரி பேக் சைடில் வந்து இந்த ஒரு இஷ்யூ இருக்குது அதையும் சால்வ் பண்ணணும் அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய் தேங்க்யூ